வணக்கம். இப்போ ஜனங்க வந்து எப்படி சொல்றது புரியல. இந்த பிரம்மங்கார சித்தையா ரெண்டு பேரும் குரு சீடர்கள். எங்கள் பக்கத்துலலாம் சொல்லிப்பாங்க, பிரம்மங்காரவை மிஞ்சிய குருவும் இல்லை, சித்தையாவை மிஞ்சின சித்தையா வந்து பிறப்பால் ஒரு இஸ்லாமியர். அவர் வந்து பிரம்மங்காருடைய சீடராயிருக்கார். இந்த குரு சீடர்கள் அப்படின்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் லிங்க். இப்போ அடிக்கடி நிறைய சம்பவங்கள் அதை பற்றி வரும். குரு அப்படின்னா பிரம்மங்கார் தான், சிஷ்யன் அப்படின்னா அது சித்தையா தான். சும்மா ஒரு ரெண்டு மூணு சம்பவம் சொல்லுவோம். இது பிரம்ம ராஜரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தன்னுடைய குலத்தொழில், அதாவது வந்து பண்றங்கின்னு வாங்க தெலுங்கில், இந்த பித்தளை செம்பு இதெல்லாம் உருக்கி பண்டை பாத்திரமாக தயார் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அந்த தொழிலையும் செய்து கொண்டு இல்லறத்தில் இருந்து கொண்டு அவர் வந்து உலக எதிர்காலத்தை மக்களுக்கு உபதேசிக்கிறது. அதே போல் இங்கே இந்த ராஜாரம் பண்ணுறது, எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கறது, இப்படி வாழ்ந்தவர். அவருக்கு புள்ள குட்டியெல்லாம் உண்டு. ஒரு தடவை எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பிரம்மங்காருடைய குடும்பத்தார், குடும்பம்னாலே குடும்பம் தானே, வந்து வந்து ஒரு முஸ்லீமு கொண்டாந்து வச்சு சோத்த போட்டுக்கிட்டு அவனை தூக்கி தலை மேலே வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, அது இதில் கட்டு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உணவு பரிமாறப்பட்டு விட்டது. பிரம்மங்கார் வந்து கேட்குறாரு, இது என்ன அப்படின்னா, இது அறுசுவை உணவு அப்படிம்பாங்க. அப்படியா, சரி. எல்லாம் மௌனமாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு பிரம்மங்கார் வந்து வாய்க்குள்ளே விரல விட்டு வாங்கி எடுக்கிறார் எல்லாத்தையும் இலையில் எடுத்துட்டு பசங்களுக்கெல்லாம் சொல்கிறார், இது கொஞ்சம் முன்னே வந்து இது அறுசுவை உணவு தானே, அதுவும் நான் வந்து பெரிய யோகி இல்லையா, நான் எடுத்த வாந்தியில் வந்து அந்த யோகிக்கு பவர் இருக்கும், யாராவது சாப்பிடுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க வந்து ஐயே அப்படின்னாங்க. இவர் சித்தையாவை பார்க்குறாரு, பார்த்து சித்தா அப்படிங்கிறாரு. அவ்வளோதான், நம்மளால இலைய கூட விடலை, இலையோடு மடித்து உள்ளே விட்டுட்டான். அந்த மாதிரி இப்போ கடைசியில் பிரம்மங்கார் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிடுறாரு. அடையும் போது அவர் வந்து மனைவிக்கு சொல்கிறார், நான் ஒன்றும் டிக்கெட்டை போடலை, நான் வந்து உயிரோடு தான் இருப்பேன், அதனால் நீ சாகர வரைக்கும் மஞ்சள் குங்குமத்தோடு இரு அப்படின்னு. அவர் வந்து பொற்கொள்ளர் வகுப்பை சார்ந்தவர் பிரம்மங்கார். அந்த அம்மா வந்து அப்படியே பூவும் பொட்டுமா இருக்குது, ஊர் வாய்ஸுப்பாக இருக்குமா, இவனோ எதையோ உரண்டை இழுத்துக்கிட்டே தான் கிடப்பான். இதில் இவருடைய மூத்த மகன் கோவிந்தாச்சாரியுடு அவர் பேர், அவர் கடுப்பாயிரு, கடுப்பாயிடு கடப்பாறையோட நேராக பிரம்மங்கார் சமாதிக்கிட்ட போயிடுறாரு. போய் அந்த கல்லை பேக்கிறாரு. இந்த மேட்டர் சித்தையாக்கு யாரோ சொல்கிறாங்க. சித்தையா ஓடி வர்றாரு அங்கேருந்து. இவர் ஓப்பன் பண்ணுறாரு கல்லை, சமாதி மேல் மூடப்பட்ட அந்த கற்பலகையை தூக்குறார். தூக்கும்போது பிரம்மங்கார் அப்படி பார்க்குறாரு. உடனே சித்தையா வந்து கோவிந்தாச்சாரியில் தூரம் தள்ளிட்டு அவர் நிற்கிறார். நின்னதும் பிரம்மங்கார் வந்து கூல் டவுன் ஆயிடுறாரு. ஆனாலும் ஒரு சாபம் விட்டுறாரு, மொய்யாலய வம்சத்தில் வந்து ஆண் வாரிசுகள் யாரும் பட்டத்துக்கு வர முடியாது, எல்லாம் பெண் வாரிசுகள் தான் பட்டத்துக்கு வருவாங்கன்னு. அந்த மாதிரி அந்த குரு சிஷ்யர்களுடைய அந்த இது வந்து நிறைய இருக்குது. இந்த டாபிக் எதுக்குடா வந்ததுன்னா, காமெடியா இல்லை உண்மையே நடந்திருக்குமா தெரியாது.
டெய்லி பிரம்மங்கார் வந்து சீட்ல உட்கார்ந்து தான் சித்தையா கேப்பாராம், சித்தா உலகம் எப்படி இருக்கிறது? உடனே சித்தையா சொல்லுவாராம், ஹே அவன் உலகத்துல அவன் இருக்கிறான் பாஸ் அப்படின்னு. அந்த மாதிரி நாட்டு நடப்பு, மக்களுடைய மனப்போக்கு, இது எல்லாம் பார்த்தா எல்லாம் அவன் ஒரு ஒரு உலகத்துல இருக்கிறாப்புல இருக்கு. எங்கே போய் முட்டிக்கிறது? இதில் வேற இந்த சமூக ஊடகங்கள் இது வந்த பிறகு எது செய்தி, எது ஸ்கூப்பு, எது வதந்தி, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எல்லாம் எங்கே தான் போய் முடிய போகுதோ ஒன்றும் புரியல. அதாவது தும்பை விட்டாச்சு, வாழை பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த கொரோனா மேட்டரை சொல்கிறேன், அந்த வாழையாச்சும் எதனா கெட்டியாக பிடிக்கிறானுங்களா? அதுவும் கிடையாது. அதுலேயும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், கடவுள் தான் காப்பாற்றணும், அவ்வளோதான். எடப்பாடி வந்து பொறுப்பை தட்டி கழித்தார், கடவுளுக்கு தான் தெரியும்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரே பண்ணுறனோ, மெடிடேட் பண்ணுறனோ, இல்லை டெலிபத்தியில் வந்து என்னுடைய அது என்னது என்ன அலைகளை அனுப்புறனோ, என்னால் முடிந்தவரை என் சக்திக்கு மிஞ்சி நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். கடவுளே, இந்த படுகாயங்களுக்கு நல்ல புத்தியை கொடு, ஜனங்க செத்து போயிட போகிறாங்க. ஜனம் இருந்தால் தான் அதுக்கு பேர் நாடு, அப்போ தான் அதை ஆள முடியும். எல்லா ஜனமும் செத்து போயிட்டால் அதுக்கு பேர் சுடுகாடு. அங்கே வந்து அப்புறம் ராஜா, பிரைம் மினிஸ்டரு, சீஃப் மினிஸ்டர்கள்லாம் வேலை இல்லை, வெட்டியாம் போதும். எப்போதான் புரிஞ்சுக்கிடுவானுங்களோ பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்திரவிலிருந்து முருகேஸ்வரன்.